ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படிப்பு மட்டும் டெபுட் வந்து நடந்துட்டுருக்கு. பிக்பாஸ் ப்ரோக்ராமில் கமல்ஹாசன் அவர்களும் வீக்கெண்ட் எபிசோடில் வந்துட்டு படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, படிக்கலனா கூட பரவாயில்ல, பட் நம்மளுக்கு எந்த பேஷனோ அதில் ஓடணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட்டு அது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் நாளைக்கு சிங்கர் ஆகணும், ஆக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டு நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி நான் ட்ரை பண்ணி நான் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் நான் பாதி வாழ்க்கை முக்கால்வாசி வாழ்க்கை நான் அப்படியே நான் என் பேஷன் பின்னாடியே ஓடிக்கிட்டே நான் வாழ முடியாது. நான் எனக்கு பேசிக்கான ஒரு வேலை வேணும்னா, இப்போது விசித்ரா அவங்க சொன்ன மாதிரி 10th+2 படிச்சிருந்தால் கூட போதாது. மேபி அதெல்லாம் ப்ராபப்ளி 20 இயர்ஸ் பேக். இப்போல்லாம் எந்த வேலை எடுத்தாலும் டெலிவரி செய்யணுன்னா கூட கூரியர் வேலை செய்ய கூரியர் டெலிவரி பண்ணணும், இல்லை ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணணும், இல்லை என்ன பண்ணினாலும் என்ன பேசிக் வேலை செய்யணுன்னாலும் பேசிக் குவாலிஃபிகேஷன் இப்போ ஒரு டிகிரி, பேசிக் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி வரைக்குமாவது படித்தே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்கள் இஷ்டம். பட் ஒரு கால் சென்டரில் வேலை செய்யணும், பேசிக்கான ஜாப்ஸ், எந்த ஜாப்ஸ் போகணுன்னாலும் கண்டிப்பாக பேசிக் எஜுகேஷன் மஸ்ட்டு. அது அவர் இல்லை, அவருக்கு வந்து நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அவர் வந்து அவர் பெரிய ஆக்டர் ஆகிட்டார், ஓகே ஃபைன், அவருக்கு ஒர்க் ஆகிடுச்சு, அவர் சக்ஸஸ் ஆகிட்டார். பட் நிறைய பேர் ஃபெயில்டு ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஃபெயில்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க. இன்னுமே கோடம்பாக்கம் வடப்பழனி ஏரியாவில் சுற்றிட்டு சான்ஸ் தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மிடில் ஏஜ் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா இன்னும் ஈவன் முதல் படம் நடிச்சுட்டு அடுத்த படம் கிடைக்காம கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பேஷனை ஃபாலோ பண்ணி அது மூலமாக நம்ம சக்ஸஸ் ஆகி நம்மளுக்கு வாழ்க்கை சூப்பராகிடுச்சுன்னா ஓகே ஃபைன் சூப்பர். பட் ஆகலைன்னா ரெண்டாவது என்னென்னா, பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, நான் தான் வந்து முதல் முதலாக என்னோடய ஃபேமிலியில் வந்து காலேஜுக்கு போகிறேன், நான் தான் முதல் முதல்ல என் ஃபேமிலியில் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படி இருக்கிறவங்க பசங்க கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். உங்கள் ஃபேமிலி மேலே வரணும், உங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் பெட்டர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகே, ஒரு விஷயம் என்னால் ஒத்துக்க முடியும், என்னென்னா படிப்பு உங்களுக்கான எல்லா அறிவும் தராது, படிப்பு பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். படிப்பை நீங்கள் படித்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நாலு பேர் எங்கேயாவது வேலை போனோன்னா அது வேலை யூஸ் ஆகுமே தவிர, உங்களோட க்யூரியோசிட்டி மூலமாக நான் வந்து கற்றுக்கணும், நான் வந்து இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி கற்றுப்பேன், நான் வந்து எனக்கு வந்து ஃப்ளைட் ஓட்டணும், எனக்கு ஒரு பைக் ரிப்பேர் பண்ண தெரியணும், நான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி எப்படி நான் கற்றுக்குவேன் அப்படின்னு கற்றுக்கிறது வந்து அது வந்து சுய தேடல், அதை நானாக பண்ணுற செல்ஃப் லேர்னிங். பட் அதர்வைஸ் எனக்கு ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு ஜோவிகாலாம் சொல்லிட்டுருந்தது, எனக்கு கார் இது ஸ்டெப்னி மாட்ட தெரியும், இதை மாட்ட தெரியும், அது மாட்ட தெரியும், ஃபைன். அதெல்லாம் நம்ம வந்து அனுபவ அறிவுன்னு சொல்லுவோம். அது நம்ம இப்போ ஒரு பேங்க்குக்கு போய் டிமாண்ட் டிராஃப்ட் எப்படி எடுக்கணுங்கிறது ஸ்கூலில் சொல்லித்தரமாட்டாங்க, நம்ம தான் போய் பேங்க்கில் டிடி ஒரு தடவை பண்ணி கற்றுக்கணும். ஸோ அனுபவ அறிவுங்கிறது வேறு, கல்வி மூலமாக வர அறிவுங்கிறது வேறு. ஸோ ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், பட் பேசிக் குவாலிஃபிகேஷன் பேசிக் எஜுகேஷன் எல்லாருக்கும் கண்டிப்பாக முக்கியம். உலகம் ஓடுற ஓட்டத்தில் நான் வந்து தமிழில் தான் படிப்பேன், நான் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன், நான் 8ஆம் கிளாஸோடு நிறுத்திடுவேன், 9ஆம் கிளாஸோடு நிறுத்திடுவேன் அப்படின்லாம் பேசுகிறத வந்து நம்ம நியாயப்படுத்தி ஒரு டெலிவிஷனில் எல்லோரும் இவ்வளோ கோடி பேர் பார்க்குற ஷோவில் பேசுகிறது வந்து மடத்தணும். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, படிங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் படிங்க கண்டிப்பாக. 10th-12th மட்டும் பாஸ் பண்ணுறது மட்டும் இந்த உலகத்தில் வேலைக்கே ஆகாது. பேசிக் டிகிரியாவது கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக அது வரைக்கும் படிங்க. தேங்க்யூ.